இன்னைக்கு சமையல் வந்து கொட்டு குழம்பும் கொத்தவரங்காய் கூட்டும். நல்ல ரித்தமிக்கா இருக்கு பேரும். யாரோ கொட்டு குழம்பு கேட்டிருந்தா இல்லையா? ரொம்ப சிம்பிள் இது. கொட்டு குழம்பு சிம்பிளானது. என்ன, கடுகு, கடுகு வெஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், ரெண்டு மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுன்ட்டு புளிஜலம் விடணும். அப்புறம் இந்த சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். இதுக்கு வந்து வத்தல் தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். பரங்கிக்காய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொத்தவரங்காய் வத்தல் அதை எப்படி பண்றது? வீடியோ போட்டிருக்கேன் நான், நம்மளுடைய வத்தல் பிளேலிஸ்ட் பார்த்தா தெரியும். ஆமா, சோ இது வச்சு இப்ப அப்படியே பண்ண வேண்டியதான். வத்த குழம்பு மாதிரி உப்படா மாதிரி கொட்டு குழம்பு. இது பருப்பு இல்லாம பண்றது, அதனால கொட்டு குழம்பு. இது வந்து கொத்தவரங்காய் கூட்டு. இது வந்து துவரம்பருப்பு வேக வச்சிருக்கேன் ஒரு கப்பு. கொத்தவரங்காய் நறுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வதக்கிட்டு அதையும் வேக வச்சிருக்கேன். ஓகே, கொஞ்சம் கருடா புளி குழம்பு சாம்பார் பொடி. ஓகே, ஓகே. இன்னைக்கு ஜெயஸ்ரீ வந்து எக்ஸ்பிரஸ் குக்கிங், ஏற்கனவே எக்ஸ்பிரஸாக இருக்கும். இன்னைக்கு வந்து ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் இது. ஸோ எல்லாரும் இன்க்ரீடியன்ஸ் தெரியா புரியலன்னா கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன், அதை கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் கால் டீஸ்பூன், துவரம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு இதனால எடுத்துக்கலாம். அது ஒரு டீஸ்பூன், ரெண்டு மிளகாய், பெருங்காயம், அவ்வளோ, கருவேப்பிலை, அவ்வளோ. பரங்கிக்காய் வத்தல் மட்டும்தான் அப்படி வேக வைக்கிறது, வெண்ணியில் போட்டு வேக வைக்கணும். நார்மல் கொத்தரங்காய் வத்தல் அந்த எண்ணெய் வதக்கும் போது சேர்த்து வதக்கிடலாம். அப்படி டேரெக்டாக போட்டுடலாம். போட்டுலாம். அந்த ஆயிரத்தி திருப்பி இன்னும் மிச்சம் இருக்கிற புளியை கரைச்சி விட்டுறேன். கொட்டு குழம்பு எடுத்து. அது என்ன பொடி? சாம்பார் பொடி. நம்ம பண்ணுற சாம்பார் பொடி அந்த வேணா, அதே வேணா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஓகே, எப்பவுமே நம்ம குழம்புக்கு கூட்டு பொடி போடுவோம், கூட்டு குழம்பு பொடி போடுவோம். இன்னைக்கு கரெக்டாக குழம்பு பொடி போட்டியே, உப்பு உப்புடா பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ரெண்டு மூணு வித தான் இருக்குது. இன்னொன்று வந்து வறுத்தும் போடலாம், உப்புடான வறுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி போடலாம். ரெண்டு விதில் ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷம் சமையல் பண்ணிடலாம். அது ஆமாம், நம்ம இந்த மிளகாய் கருவேப்பில இந்த உப்பு உப்புலாம் அப்படியே கொட்டிட்டு அப்படியே குழம்பு வச்சிடலாம். அதனால கொட்டு குழம்பு. ஆமாம், அந்த பக்கம் கொத்தவரங்காய் கூட்டு இருக்கு. நான் கொத்தவரங்காய் கூட்டுக்கு வந்து அந்த கொத்தவரங்காய் வேக வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு வேக வைக்கணும். வேக வச்சுருக்கேன், அதில் புளிஜலம். ஓகே, நம்ம ஏற்கனவே கொட்டு குழம்பு வச்சுருக்கோம், கொட்டு ரசம் வச்சுருக்கோம். கொட்டு கூட்டு இருக்கா? சாம்பார் பொடி போடுறேன், தனியா உளுத்தம் இருக்கா வறுத்துட்டு மிளகாய் வறுத்துட்டு கொப்பரை எல்லாம் போட்டு பண்றது அந்த கூட்டுப்பொடி. எந்த கூட்டுப்பொடி இல்லைனா சாம்பார் பொடியும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் பருப்பு சாதத்தை போட்டு தாளிக்க வேண்டியது. ஓகே, கருவடாம். கருவடாத்தை லேசாக வறுத்துக்கிறேன். கருவடாம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, நம்ம பிளேலிஸ்ட்டு இருக்குது நிறைய கருவடாலாம். கருவடாலாம் பண்ணி வச்சுருச்சுங்க, அது டேஸ்ட் பார்த்தான்னு விட மாட்டேன். ஆமாம், கூட்டு கத்திரிக்காய் கொட்டு, கொத்தரங்காய் கொட்டு, கீரை கீரைலாம் நல்லாயிருக்கும். ஆமாம், பருப்பு தோரம்பருப்பு ஒரு ஆற்றுல கொஞ்சோண்டு வச்சோன்னு வச்சிங்கன்னா அரை கப்பு வச்சா கூட போகிறோம். சேர்த்து கொதிக்கட்டும், உப்பு போட்டு நல்லா குழம்பு பொதிச்சுட்டு பாருங்க. ஆமாம், இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடறேன். கொட்டு குழம்பு ரெடி. இதுவும் கூட்டம் ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் கூட்டு கெட்டிங் ரெடி. அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டுருவேன், போட்டுட்டு கடுகு தாளிச்சு போட்டுருந்தா கடுகு கொளுத்தம் இருப்போம். அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் முடிஞ்சது. கொதி வந்துட்டேன். கொதி வருது இல்லையா, வரும்போது இதே போட்டுறேன். இந்த அடுத்தது இப்போ கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு கடுகு ரெண்டே உளுத்தம் போட்டு தாளிச்சு போட்ட வேண்டியதான். ஓகே, கொஞ்சம் அது நீர்க்க இருக்கும்போது இது போடும்போது அது கரெக்டாக இருக்கும். அப்படியா? அடுத்த சமையல் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம். நிஜமாக அஞ்சு நிமிஷம் தான், 12:30 ஆரம்பித்தோம், 12:50 ரெடி. ஆமாம், சூடாக சாப்பிட்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஆமாம், கொட்டு குழம்பும் கொத்தவரங்காய் கூட்டும். தேங்க்ஸ் விஷயம். ஓகே.